தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பின்பு அவர் இறப்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் சூழல் இயலுக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் புகழேந்தி அப்பல்லோ மருத்துவமனைக்கு சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதில் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக டாப் 10 75 mg மருந்தை ஜெயலலிதா எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த மருந்தை ஜெயலலிதா எடுத்துக்கொண்டாரா? சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட பயோகிளிசோன் கிளிப்சோன் போன்ற மாத்திரைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ப்ராஃப்டனும் பயோகிளிசோனும் இருதய துடிப்பை பாதிக்கும் என மருத்துவ ஆய்வுகளில் தெளிவாக உள்ளது என்றும் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றில் ஜெயலலிதாவுக்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த தவறான மாத்திரைகள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருவருக்கு ப்ரோஃபிடன் கொடுத்தாலே இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படும் என்று அப்பல்லோ மருத்துவமனையின் மின் அஞ்சல்களில் இந்த தகவல் கசிந்துள்ளது என அந்த தொலைக்காட்சி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது என மருத்துவர் கூறினார். தடை செய்யப்பட்ட மாத்திரை கொடுக்கிற இவங்க எல்லாம் ஒரு டாக்டரா? மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.